வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜென்ஸ் பேண்ட்டை வந்து அளவு பேண்ட்டை வச்சு எப்படி அளவு எடுத்து கட் பண்ணுறது தான் வீடியோ. இது சைஸு பார்த்தீங்கன்னா 34. இந்த கட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தையல் பயிற்சி பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு இருக்குது, நேரடி வகுப்பும் இருக்குது, ஃபேஷன் டிசைன் கோர்ஸும் இருக்குது. சேர விருப்பம் உள்ளவங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. இப்போ இதை அளவு எடுத்து பேண்ட் எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பிட்டு, இது பேண்ட் பிட், இது தனியாக வச்சுருவோம். இது வந்து ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேண்ட்டு உயரம் வந்து எடுத்துக்கலாம். பாருங்க அளவு பேண்ட்டை எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா உயரம் 39 இருக்குது, எழுதிக்கலாம். உயரம் 39. இப்போ அது பார்த்தீங்கன்னா அடிங்கால் பொருள் நிச்சயம். இது இப்படி மடிச்சிடுங்க. இப்போ வந்து இந்த அடிங்கால் வந்து இன்னர் லென்த், இது இப்போ பாருங்க இது வந்து 31 இருக்குது. இப்போ வந்து அடிங்கால் வந்து 31. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த தொடர் லூஸ் பாருங்கள், தொடர் லூஸ் எப்படி எடுக்கணும், அளவு பேண்ட்டில் எப்படி எடுக்கணுன்றது. இப்போ பாருங்கள் 12 24 இருக்குது தொடர் லூஸு. தொடர் லூஸ் வந்து 24. இப்போ பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து 14 இருக்குது, பாட்டம் வந்து 14. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டீல் வந்து பாருங்கள், இது ரெண்டாக முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இங்கேருந்து 2.5 மேலே ஏற்றி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 15 வருது. நீல் எந்த வந்து 15. இப்போ நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடுப்பு சீட்டு வந்து அதுக்கப்புறம் அளவு எடுப்போம். இப்போ நம்ம வந்து கட்டிங் பார்க்கலாம். நண்பர்களே, இது பேண்ட்டு பிட்டு பாருங்கள், இது வந்து 1.20 இருக்குது. நான் இதில் தான் நான் கட் பண்ண போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு சீதாவில் இருக்குது பாருங்கள், இதை அப்படியே திருப்பி எடுக்கணும். நம்ம இப்படி திருப்பி போட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து நான் 2 ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்கேல் வந்து ஒரு 2 ஸ்கேல், இது ஸ்ட்ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேலே இடுப்பு, இந்த பாருங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன், ஸ்ட்ரைட் லைன் ஒன்று கொடுத்துருவோம். இதுதான் இடுப்பு. இது மூலை மட்டும் பார்த்து எல்லா ஆங்கிளில் போடுங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் உயரம் 39. இப்போ 1 இன்ச்சு மேலே, 1 இன்ச்சு வந்து மேலே குறைச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம லென்த் வைக்கிறோம். 39. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு ஃபோல்டிங். இதுலேருந்து பாருங்க, இதுலேருந்து அடிங்கால் நம்ம எடுத்தோம் 31 ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா முட்டி நீ 31 பாதி வந்து 15. அப்போ இதிலேருந்து 2.5 இன்ச்சு மேலே எடுத்தோம். இது வந்து நீ அதுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். கரெக்டாக எல்லா ஆங்கிள் வரணும். இது வந்து நீயோட லைனு, இது வந்து பாட்டம். கரெக்டாக எல்லாம் இங்கே மூணு மட்டும் பார்த்து போட்டுங்க.
நண்பர்களே, இப்போ இந்த இடத்துல 1 inch வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ நம்ம தொட அளவு பார்த்தீங்கன்னா 24. இப்போ 24 பாதி 12, 12 ஒரு மார்க் பண்ணிடுங்க. இதில் பாதி 12 பாதி 6, இது சென்டர். நம்ம இந்த சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சென்டர் வந்து ஃபர்ஸ்ட் கோடு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் மெயினாக இருக்குது. இந்த சென்டர் நீங்கள் தப்பட்டிங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு பேண்ட்டோட கிரீஸ் வந்து மாறிடும். இப்போ நம்ம பாட்டம் பார்த்தீங்கன்னா 14 பாதி 7, ஒரு 7 3.5. அதே மாதிரி நீயோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 15.5, 15.5 பாதி 7.75. 7.75 வச்சுட்டேன். நம்ம இதை மேலே வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். இதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ நம்ம இந்த பெண்டு ஸ்கேல் பாருங்கள், இந்த இந்த செட்டிங் பாருங்கள், எப்படி உட்காரணும் பாருங்கள். இந்த இடத்துல இந்த லைன் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இந்த ஸ்கேலு இப்படி கரெக்டாக கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த பெண்டு வந்து உட்காந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி எந்த பக்கம் போட்டுருவோம் மார்க் பண்ணுவோம். நண்பர்களே, இப்போ இது பாட்டம் முடிஞ்சது. இப்போ இந்த இடுப்பு அளவு சீட்டை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ அளவு பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் இடுப்பு அளந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஜிப்பிலேருந்து வைக்கும் ஜிப்பிலேருந்து சென்டர் இந்த பேக் ஜாயிண்ட் இருக்க 17 இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்போ 34 இருக்குது. இப்போ இடுப்பு அளவு வந்து பார்த்தீங்கன்னா 34 இங்கே நம்ம இந்த இடத்துலேருந்து 1.5 inch மார்க் பண்ணுவோம். இந்த கரையிலேருந்து 1.5 inch. இப்போது இடுப்பு அளவு பாருங்கள், இந்த 1.5 inch இங்கே கரையிலேருந்து வச்சுட்டேன். இடுபளவு வந்து பார்த்தீங்கன்னா 34 நாளாக பிடிச்சிங்கன்னா 8, 8.5 ஒரு மார்க். 3/4 inch வந்து தையல், அது ரெண்டு பக்கம் சேர்த்து 3/4 inch. இப்போ இதை வந்து நம்ம லைன் இந்த இடத்துல 1.5 inch வச்சு நம்ம இதை மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டுமோ அது ரவுண்டு. இப்போ நம்ம ரவுண்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து சீட் அளவு எடுப்போம். எப்படி எடுப்போம்னு பாருங்கள், அளவு பண்ணல சீட் அளவு பாருங்கள். இந்த இடத்துல இந்த ஜிப்பு முடிகிற இடத்துலேருந்து நேராக இந்த பாக்கெட் இந்த முடிய நேராக பாருங்கள். சீட் அளவு நம்மளுக்கு 38 வருது சீட் அளவு. இப்போ நம்ம இதை இந்த ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்கு பார்க்கணும். இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட்டு இந்த பாக்கெட் ஜாயிண்ட்டு 9.5 வருது. இப்போ நம்ம இந்த 9.5 வச்சு இங்கே பாருங்கள், இங்கே தையலுக்கு போயிடும். 9.5 இங்கே வருது, இங்கே வருது. அதுக்கப்புறம் இங்கே தையலுக்கு இப்போ இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். நண்பர்களே, இது ஃப்ரண்ட்டு வெட்டிட்டேன். இந்த மார்க்
நண்பர்களே, இது ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு பேக்கு வந்து மார்க் பண்ணுறது பார்ப்போம். நண்பர்களே, மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பாக்கெட் அளவு பாருங்கள். இந்த பாக்கெட் அளவு பார்த்தீங்கன்னா ரெடி ஆரே கால் இருக்குது. இப்போ நம்ம இங்கே தையலுக்கு போயிட்டு ரெடி ஆரே கால் இங்கே வைக்கணும். இப்போ இந்த அகலம் பார்த்தீங்கன்னா இந்த அகலம் பார்த்தீங்கன்னா இது உள்ள எலாஸ்டிக் மாடல் இருக்குது. அதனால் இது நம்ம இழுத்தோம்னா 1.5 இன்ச் வருது. இந்த 1.5 இன்ச் இங்கே தையலுக்கு போயிட்டு 1.5 இன்ச் மார்க் பண்ணிடுவோம். இதை வந்து நம்ம கிராஸ் பாக்கெட். இதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டு பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச் ஸ்லோப் எடுக்கணும். இந்த இடத்துல ஸ்லோப் எடுக்கணும். இப்போ நம்ம இதை மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு. இப்போ பாருங்கள், பேக் வெட்டுறது பாருங்க. இப்போ பீஸ் எப்படி திருப்பி போட்டுடலாம். இந்த பீஸ் அப்படி திருப்பிடுங்க. பாருங்கள், கரெக்டாக இந்த அளவு லெவல் போட்டுருங்க. இப்போ வந்து பேக்கு கட் பண்ணுறது பாருங்கள். மார்க்கிங்கு இப்போ பாட்டம் வந்து ஃபஸ்ட்டு பாட்டம் ஒரு லைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீ குட்டி அளவு. ஸோ தொடையாண்ட பாருங்கள், இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் ஒரு புள்ளி இறக்கணும். இறக்கி கொள்ளும். இப்போ நம்ம இந்த பாட்டம் பாருங்கள், 2 இன்ச் வைக்கணும். 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீ முட்டி ஆண்ட ஒரு 2 இன்ச். இப்போ நம்ம இதை நம்ம லைன் கோடு போட்டுருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடை வந்து 24. இப்போ நம்ம இங்கே 3 இன்ச் வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது ஃப்ரண்ட்டு, இது தையல் போனால் ரெடி, இது ரெடி. நம்ம இங்கேருந்து பார்க்கணும். இப்போ வந்து 10.5 இருக்குது. அந்த 10.5 இருந்து பிடிக்கும். அதே மாதிரி இங்கே 24 வச்சு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த தையல் இது இந்த ரெடி. இப்போ நம்ம 3 இன்ச் இங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 24 இன்ச் தொடர் கூஸ் வந்துடும். இப்போ நம்ம இதை மார்க் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட்டு பாருங்கள், இந்த கோடு ஸ்ட்ரைட்டு வச்சோம்னா நம்மளுக்கு அந்த ஷேப் வரும். இப்போ இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்மளுக்கு இங்கே கோடு வரும். இப்போ நம்ம இந்த ஸ்கேல் அப்படியே இறக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த ஷேப்பு கரெக்டாக வந்துடுச்சு. ஷேப்பு இப்போ நம்ம இடுப்பாண்டை பார்த்துங்க. இந்த இடுப்பாண்டை பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டு, இங்கேருந்து 1 இன்ச் வைப்போம். 1 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க. இப்போ இதுலேருந்து
பேக் வந்து இது வந்து டைட். இப்போ நம்ம இங்கே ஒரு 1.5 இன்ச் வச்சு கிராஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பேக் வந்து எப்போவுமே கிராஸ் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல தையலுக்கு போக 8.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே டாட் வரும், 1.75 இன்ச் டாட்டு, 1.75 இன்ச் இங்கே டாட் வரும். அதே மாதிரி இந்த ஷீட்டு, இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே பாருங்கள். இந்த சீட்டை அதை விட பேக்கில் அளக்கணும். பேண்ட்டில் வந்து பாருங்கள், பேண்ட்டு இந்த பாக்கெட்டுக்கு நேராக கரெக்டாக இங்கே வரணும். இப்போ இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 11 இருக்குது, நம்ம அதை 11 இங்கே பாருங்கள் தையல் போக 11 இன்ச் வச்சு மார்க் பண்ணிடலாம். இதை நம்ம கூடு போட்டுருவோம். இந்த இடத்துல நம்ம ரன் பண்ணிடலாம். நண்பர்கள், அளவு பேண்ட் வச்சு மார்க் பண்ணிட்டேன் பேக்கு ஃப்ரண்ட்டு. நம்ம இதை கட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா துணியை எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டைட் லூஸ் வந்துன்னா லூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். அதை மார்க் பண்ணி கரெக்டாக இப்போ நம்ம பேக் வெட்டியை மார்க் பண்ணிடுச்சு. இப்போ கட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், இப்போ பாக்கெட் பாருங்கள், இப்போ இங்கே 2 இன்ச்சு பேக் பாக்கெட் மார்க் பண்ணுறது. இது வந்து பாக்கெட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 5. இப்போ வந்து சென்டர் வந்து 2.5 வச்சுட்டு இப்போ நம்ம டாட்டோட லென்த்து வந்து 3.5 மார்க் பண்ணிக்குவோம். நம்ம இது கோடு போட்டுருவோம் பாக்கெட். இது வந்து டாட்டு, நேர் டாட்டு. இது கட் பேக்கில் வந்து கட் பாயிட்டு வரும். நண்பர்களே, இந்த பேண்ட் கட்டிங் அளவெடுத்து அளவு பேண்ட்டில் அளவெடுத்து எப்படி வெட்டலான்றது வெட்டி காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் காட்டுறோம்.